பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழகத்தில் இன்றொன்று சரித்திரம், தமிழகத்தில் இன்றொரு சரித்திரம் நம் கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் ஒரே நாளில் இன்னைக்கு தமிழகத்தில் 10 இடங்களில் நம்முடைய கட்சியினுடைய அலுவலகத்தை திறந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, மக்களுக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நேரடியாக கிருஷ்ணகிரியில் உங்கள் முன்னால் அவர்களாக வந்து இதை அர்ப்பணிக்கிறாங்க. இதை தாண்டி நாமக்கல், திருச்சி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், தேனி, விருதுநகர், தர்மபுரி, இதெல்லாம் இன்னும் 9 இடத்துல நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அங்கே இருந்து இங்கே அர்ப்பணிக்கும் பொழுது அங்கேயும் கூட அந்த வேலைகள் அர்ப்பணிக்க போறாங்க. இது எப்பொழுதுமே எந்த கட்சியும் கூட எந்த மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் 10 அலுவலகங்களை திறந்ததாக சரித்திரம் இல்லை. இன்று தமிழகத்தில் அது நடந்திருக்கிறது சகோதர சகோதரிகள், அதற்கு சாட்சியாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவராக பொறுப்பேற்று தமிழகம் வந்த பொழுது அப்பொழுதைய மாநில தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அகில இந்திய தலைவி மகளிர் அணியினுடைய தலைவி வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் அழைத்து கொண்டு போய் திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்னைக்கு இந்த பில்டிங்கை கட்டுறதுக்காக அன்னைக்கு தான் அந்த பூமி பூஜை நடத்தப்பட்டது. இன்னைக்கு அதே திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அலுவலகம் கூட அர்ப்பணிப்புக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தேசிய தலைவராக அவர்கள் அதை கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு தேசிய தலைவராக அதை திறந்தும் கூட வைக்கின்றார்கள். மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய இணையமைச்சர், பெரிய ஆக்கத்தை ஊக்கத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களை, நம்முடைய மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளராக இருந்து கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டிஜி, முன்னாள் எம்எல்சி அவர்களை, சட்டசபையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக குரல் கொடுத்து நம்முடைய கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டசபையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை, அகில இந்தியாவிலே ஒரு இடத்திலும் கூட தமிழகத்திற்கு, தமிழ் தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு பெருமை தேடி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களை, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை, இந்த 10 இடத்திலும் கூட இன்று திறப்பு விழா நடக்குதுன்னா முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த பில்டிங் குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எம் சக்கரவர்த்தி அவர்களை, மாநில துணைத் தலைவர் இந்த பகுதியினுடைய நாயகராக இருக்கக்கூடிய அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களை, இந்த பில்டிங் குழுவினுடைய துணைத் தலைவராக மாநிலத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களை, முன்னாள் எம்பி மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் சி நரசிம்மன் அவர்களை, இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நாராயணன் அவர்களை, மிக முக்கியமாக எங்களுடைய 2 மாவட்ட தலைவர்கள், அவர்களுக்காக தான் அந்த அலுவலகம் இன்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த கிருஷ்ணகிரி கிழக்கினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சிவபிரகாசம் அவர்களை, கிருஷ்ணகிரி மேற்கினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருகே அண்ணன் நாகராஜ் அவர்களை, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் முன்னாவரி பேகம் அவர்களை, மிக முக்கியமாக 3 நாட்களில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு தமிழகத்திலே 10 இடத்தில் இன்னைக்கு அலுவலகம் திறக்கப்படுகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவநாயம்ஜி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பூத்தினுடைய தலைவர்களே, வேறு வேறு பொறுப்பில் இருப்பவர்களே, மீடியா நண்பர்களே, உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது ஒரு சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டு தமிழக மண்ணிற்கு வந்திருக்கின்றார்கள். வடகிழக்கு பகுதியில் நாம் பார்த்தோம், திருப்பூரால, மேகாலயால, நாகாலாண்டில் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தலைவராக நம்முடைய நட்டாஜி அவர்கள் வந்த பிறகு நம்முடைய பார் போற்றக்கூடிய உத்தமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய கரத்தை அனைத்து இடத்திலும் கூட வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு முறை தமிழகத்திற்கு வரும்பொழுது, போன முறை மேட்டுப்பாளையம் வந்திருந்தாங்க, அதற்கு முன்பு சிவகங்கை வந்திருந்தாங்க, ஒரு முறை வரும்பொழுதும் கூட இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்திருக்கும், ஆட்சியை தக்க வைத்திருக்கும், மறுபடியும் இங்கே வர்றாங்க. ஆனால் தமிழக மக்கள் சார்பாக, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாம் கொடுக்க வேண்டும். காரணம், சமீபத்தில் தேசிய செயற்குழு கூட்டத்தில்
அவருடைய 3 வருட கால தலைமை பொறுப்பு முடிந்து மறுபடியும் நம்ம கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் மறுபடியும் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதன் பின்பு தமிழக மண் வந்திருக்கின்றார்கள். அதற்காக நீங்கள் ஒரு பலத்த கரகோஷம் ஏற்படுத்தி அவருக்கு அந்த உற்சாகத்தை அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளை, நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சி என்பது கோவில். நமக்கு நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல ஒரு தியாகத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி அது. இப்போது நாம் இருக்கின்றோம். இதற்கு முன்பு திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் கட்சிக்காக இதே துண்டை அணிந்து இந்த பகுதியில் உயிர் விட்டவங்க இருக்கிறாங்க. கோயம்புத்தூரிலிருந்து ஒசூர் வரை கட்சிக்காக பாரத் மாதா கே ஜெய் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக படுகொலை செய்யப்பட்டவர்கள் தமிழக மண்ணில் இருக்கின்றார். அதனால் தான் எப்பொழுதும் கூட கட்சி நமக்கு கோவிலாக இருக்கிறது. அந்த கோவில் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும். கட்சியினுடைய நடவடிக்கை அங்கிருந்து நடக்க வேண்டும் என்பது அகில இந்திய தலைவர்களுடைய ஆசை. இதற்கு முன்பு தேசிய தலைவராக இருந்த அமித்ஷாஜி அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்தியாவிலே ஒரு ஒரு இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்திலே ஒரு கட்சி அலுவலகம் இருக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு நம்முடைய ஜே பி நட்டாஜி அவர்கள் அதை வேகப்படுத்தி பட்டிதொட்டி எல்லாம் இது வேகமாக இதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே நான் 2 முன்னாள் தமிழக மாநில தலைவர்களுக்கு நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். இதற்கு முன்பு இருந்த மாநில தலைவர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மிக வேகமாக தமிழகம் முழுவதுமே இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக நிலத்தை எல்லாம் வாங்கி அதிலே மிக வேகமாக வேலையை ஆரம்பித்து அதனுடைய முடிவை இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முருகனையாவிற்கு முன்பு மாநில தலைவையாக இருந்த நம்முடைய தெலங்கானாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை அக்கா அவர்களும் இதை வேகப்படுத்தினார்கள். அதனால் இந்த 2 மாநில தலைவர்களுக்கும் நீங்க ரொம்ப கரகோஷத்தோடு ஒரு கைத்தட்டல் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அவர்களுடைய உழைப்பு இன்று கட்டிடமாக இங்கே நிமிர்ந்து நிற்கின்றது. சகோதர சகோதரிகள், அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தனி முத்திரையை நாம் படித்திருக்கின்றோம். அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தான். தினமும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல யாரையும் எதிர்த்து நிற்கிறீங்க. பூத்தில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறீங்க, ஒன்றியத்தில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறீங்க, மண்டலில் ஒரு இடத்துல நிறுத்தி நிற்கிறீங்க, மாவட்டத்தில் எதிர்த்து நிற்கிறீங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய குரலாக மக்களுக்காக நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் அதை தட்டி கேட்கின்றான், தைரியமாக நிற்கின்றான், கைது செய்யப்படுகின்றான், ஜெயிலுக்கு போற மறுபடியும் வருகின்றான், மறுபடியும் தட்டி கேட்கின்றான், மறுபடியும் ஜெயிலுக்கு போற மறுபடியும் வர்றான், மறுபடியும் தட்டி கேட்கின்றான். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இதுதான் ஆணி வேர். எப்பொழுது மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி தட்டி கேட்கின்றோமோ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு நாங்கள் பயப்பட போவதில்லை என்கின்ற அந்த மனது நமக்கு வரும் பொழுது இந்த கட்சி தன்னுடைய வளர்ச்சிக்கான அஸ்திவாரத்தை போடுகின்றது என்கின்ற அர்த்தம். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 24 மாத கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வந்த பிறகு தமிழகம் எப்படி மாறி இருக்கு நமக்கு தெரியும். இதை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மக்கள் அதை விரும்புகின்றார். இன்னும் 12 மாசத்துல அதற்கு மிக முக்கிய ஒரு இலக்காக நம்முடைய லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்தியா முழுவதுமே எங்கே சென்றாலும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு நின்னாங்கன்னா போதும் எல்லா மக்களுக்கும் தெரியும் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் என்று. செய்யாத வேலை எதுவுமே இல்லை. பாதுகாப்பிலிருந்து உள்கட்டமைப்பிலிருந்து ஒரு ஏழை எளியோரை பாதுகாத்து பேணி மேலே கொண்டு வருவதிலிருந்து விவசாய பெருமக்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், மகளிருக்காக இருக்கட்டும், ஒரு ஒரு திட்டத்தையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார். 2024 தமிழக மக்கள் தமிழக மண்ணில் நம்முடைய பாரத பிரதமரனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஒருவருக்கும் இருக்கிறது. 12 மாசம் வேகமாக வந்துடும். போன 12 மாசம் வேகமாக வந்துருச்சு. நட்டாஜி அவர்கள் வந்துட்டு போய் 6 மாத காலம் வேகமாக போயிருச்சு. நீங்கள் கண் முழிக்கிறக்குள்ள 12 மாதம் என்பது வேகமாக ஓடிவிடும். அதனால் வேகமாக நாம் செயல்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இன்றிலிருந்து ஒருவரும் கூட பூத்திலே நம்முடைய அடிமட்டத்தை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. என்ன அரசியல் பேச்சுக்கள் நாம் பேசினாலும் கூட பூத்தில் அதை ஓட்டாக மாற்றி அது மூலமாக எம்பி எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பும் பொழுது மட்டும்தான் இந்த கட்சி ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லுகின்றது என்கின்ற அர்த்தம். அதற்கு முதல் மைல்கல்லாக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சி, நம்முடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் சென்று அமர வேண்டும். அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். 12 மாசம் மட்டும்தான், கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி 12 மாசம் இப்படி போயிடும்.
நீங்கள் அதை உணர்ந்திருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்த இங்கே இருந்து நாம் எம்பிக்களை அனுப்புவோம். 39 எம்பிகளும் தமிழக மண்ணிலிருந்து செல்வார்கள், பாராளுமன்றத்தில் அமருவார்கள், தமிழகத்திற்காக குரல் கொடுப்பார். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு கண் துஞ்சாமல், எதற்கும் பயப்படாமல் மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து உங்களுடைய அரசியல் இருக்க வேண்டும். அது பூத்திலிருந்து எங்கே இருந்தாலும் கூட ஒரு மக்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முதல்ல தட்டி கேட்கறது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற பேச்சு மக்கள் பேச ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஆல்ரெடி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள், மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்காக நம்முடைய தேசிய தலைவர் பெங்களூர் வந்து அங்கு சில அரசியல் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணகிரி வந்து உங்களிடம் பேசிவிட்டு மறுபடியும் பெங்களூர் போய் கர்நாடகாவில் எலெக்ஷன் பிரச்சாரம் செய்துவிட்டு டெல்லிக்கு போறாங்க. அவர் அதிகமாக பேச வேண்டும், நாம் கேட்க வேண்டும். நமக்கான வழிகாட்டுதல்களை நம்முடைய தேசிய தலைவர் அளிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். நேரத்தை காழ்த்தாமல் நேரடியாக நம்முடைய தேசிய தலைவர் உங்களோடு பேசட்டும், தொண்டனோடு பேசட்டும். ஒரு பெரிய நிகழ்ச்சி, தேசிய தலைவர் அலுவலகத்துக்குள்ள போனோடனே மாவட்ட தலைவரை கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சாங்க. நம்முடைய மாவட்ட தலைவர் சிவபிரகாஷ் அவரை கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வச்சு தேசிய தலைவர் நின்று கொண்டிருந்தார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சினா பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கட்சி அதனுடைய மாவட்ட தலைவர் சேர்ல உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அதனுடைய தலைவர் இருந்த போட்டோ வாழ்க்கையில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இதே நம்முடைய தேசிய தலைவர் மேட்டுப்பாளையத்தில் பூத்துக்கு போனார். அங்க பூத்துல பூத்து தலைவர் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்தார். இது தொண்டனுக்கான கட்சி, தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த கட்சியை யாரும் தொட முடியாது என்பதை ஒரு ஒரு கணமும் நம்முடைய தலைவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தமிழக மன்றத்திற்கு வந்த நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், ஈவன் இந்த ஆன்லைன் வேர்ல்ட் அவர் காரியகர்த்தா சூக்குடன் கம்யர் தேர் ட்ரெண்டிங் நன்றி நட்டா 250,000 ட்வீட்ஸ் தேர் தேங்கிங் யூ ஃப்ரம் அக்ராஸ் தமிழ்நாடு உக்குடன் கம். உங்களுக்கு பெரிய நன்றியை நம்முடைய தொண்டர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.